Black Thunder, Asia's number one water theme park. Great place, great fun. Dr. Rajeshwari Skin Care and Hair Restoration Center. Hair growth without surgery. 25% offer. அவர் புதுசா கட்சியில சேர்ந்திருக்கிறார். ரிட்டையர் ஆகி வந்திருக்கார். அவருக்கு என்ன தெரியும்? 70 வயசு ஆகுது. 70 வயசுல பிக் பாஸ் நடத்திட்டு இருக்காரு. பிக் பாஸ் நடத்துறவரெல்லாம் வந்து அரசியல் செஞ்சா எப்படி இருக்கும்? வீடு ஒன்று, வீட்டில் இருக்கிற ஒரு குடும்பம் கூட நல்லா இருக்காது. இதை பார்த்துட்டான். அப்படிப்பட்ட தலைவர் சொல்ற கருத்தை நீங்க சொல்லுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பிக் பாஸ் தெரியுமில்ல உங்களுக்கு? எல்லாமே தொலைக்காட்சியில் தான், உங்கள் தொலைக்காட்சியில் வந்திருக்கிறீங்க. அது விஜய் தொலைக்காட்சியிலே காட்டிட்டு இருக்காங்களா? அதில் என்னங்க இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அதை போய் நடத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு கட்சிக்கு தலைவர்னு சொல்லி அவருடைய சொல்றாரு. நீங்க கேள்வி கேட்குறீங்கள, நீங்க பெரிய நிருபராக இருக்கலாம், நீங்க நிறைய அனுபவம் இருக்குது. ஏன்னா நல்ல கேள்வி கேளுங்க. ஏன்னா அவரெல்லாம் வந்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறதா இல்லை, நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்கிறது தான் அவருடைய வேலை. ஏன்னா அந்த டிவி தொடர் பார்த்தா குழந்தைகளும் கெட்டு போயிடும், அங்க இருக்க நல்லா இருக்கிற குடும்பமும் கெட்டு போயிடும். ஏன் ஆக்கப்பூர்வமான எத்தனையோ திட்டம் இருக்குது. நதி இணைப்பை காட்டு, இன்னைக்கு விவசாயிகள் செய்கின்ற அந்த என்னென்ன பண்ணை திட்டம், இன்னைக்கு என்னென்ன நடவு செய்யறாங்க, என்னென்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மாணவ செல்வங்களுக்கு நல்ல அறிவுரை கொடுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கு, பொன்மனச்சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது எவ்வளோ பாட்டு, நல்ல நல்ல பிள்ளைகளை எவ்வளோ, எனக்கு நிறைய பாட்டு தெரியாது, ஆக எவ்வளோ அருமையும் அறுப்பு அற்புதமான பாடல்களாம் அவருடைய படத்தில் நினச்சி கேட்டிருக்காரு. ஒரு படமாவது இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பாடல் பாடியிருக்காரா சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்க அந்த படத்தை பார்த்தா அதோட அந்த குடும்பம் காலி. அப்படி படத்திலலாம் இருக்காங்க அவையெல்லாம். அவையில் சொல்கிற கருத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்டா சிறந்த தலைவர் இருக்கிறாங்க. பொன்மனச்சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, இதேதையும் புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க. அதே இந்த தலைவர்கள்லாம் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர்கள். அவர்களாம் அந்த நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்தவர்கள். கமல் ஹோஸ்ட் பண்ற பிக் பாஸ் ஷோ எல்லாம் பார்த்தா குடும்பம் கூட நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு பக்கம் இபிஎஸ் சொல்ல, அப்போ சிஎம்ஏ பிக் பாஸ் பாக்குறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. பிக் பாஸ் சீசன் 4 வந்து கமல்ஹாசன் சார் தான் 4வது சீசனா வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த தடவை பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் வேற நடக்க போகுது. சோ இப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. சோ ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் பிக் பாஸ், இன்னொரு பக்கம் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சார் வந்து அட் டைம்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அப்படி இருக்கும்போது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ கமல்ஹாசன் பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கமல் ஹோஸ்ட் பண்ற பிக் பாஸ் ஷோவெல்லாம் பார்த்தா ஒரு குடும்பம் கூட நல்லா இருக்காது, படங்கள் நாடகங்கள் மூலம் குடும்பங்களை சீரழிக்கிறார் கமல்ஹாசன் அப்படின்னு பழனிசாமி வந்து ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு. அதுக்கு கமல்ஹாசன் சார் வந்து ஒரு ரிப்ளை கொடுக்கற மாதிரி அவருடைய ட்விட்டர் பேஜ்ல, முதல்வரும் பிக் பாஸ் பாக்குறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. இன்னொரு ட்வீட்ல, சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சார் சாங்கோட ஒரு லிரிக்ஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு. ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார், எதிர்கால வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி கமல் சாரே வந்து பார்த்தீங்கன்னா ஷோல நிறைய டைம் சொல்லியிருக்காரு, பிக் பாஸ்க்குள்ள நான் வரேன், இந்த நிகழ்ச்சியை வந்து நான் தொகுத்து வழங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு அதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. பட் அதெல்லாம் நான் வந்து பெருசா எடுத்துக்கல, மக்களை வந்து டைரக்டா வீட்டுக்கே போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த பிக் பாஸ் வந்து நான் ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல டைம் அவர் ஷோலயே சொல்லியிருக்காரு. கமல் சாரோட இந்த ரிப்ளையை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் உங்களுக்காக வந்து Dr. Rajeshwari Skin Care and Hair Restoration Center. Hair growth without surgery. 25% offer.